அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு அந்த வகையில புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லோருமே தெய்வீகத்தோடு தொடர்ந்து வழிபடுற ஒரு நாள் அதுலயும் சனிக்கிழமைன்னு சொன்னா பெருமாளை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புற சோ அனைவருக்கும் இனிய புரட்டாசி சனிக்கிழமை வாழ்த்துக்களோடு அஸ்ட்ராலஜர் விஜய் சேதுநாராயண் அவர்கள் வந்திருக்காரு அவர் இன்னும் நிறைய ஸ்பெஷலா நமக்கு என்னெல்லாம் சொல்ல போறாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நமோ ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த மகாலய அமாவாசை பூஜைக்கு யார் யாரெலாம் பண்ணியிருந்தீங்களோ நேற்று நல்லபடியாக சிறப்பாக மகாலே அமாவாசையில் முடிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்கள் வீடு தேடி யார் யாரெலாம் புக் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரசாதங்கள் வந்துடும் சில பொருள்கள் வரும் அதில் வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணுங்கிறதையும் நான் விரிவான முறையில் பண்ணுறோம் இந்த மாதிரி மேடமே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புரட்டாசியை பற்றி சொல்லும்பொழுது ஒரு சில திருவுருவப் படத்தை உங்களுக்கு நான் அனுப்ப ஆசைப்படுறேன் அதில் உள்ள விஷயங்களை வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க சில அந்த உருவப்படத்தை வந்து நீங்கள் பொழுது அதை வச்சு வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து அந்த பூஜையும் ஆரம்பிங்க மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அன்பர்களே நன்றி ஓகே சார் ஃபர்ஸ்ட் வந்து மகாலய அமாவாசை கிஃப்ட் எனக்கும் வேணும் அந்த புகைப்படமும் எனக்கும் வேணும் சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே பொதுவாவே கிருஷ்ணன் பெருமாளை தேடி எல்லா மக்களுமே அந்த ஒரு ஒரு பக்தியா இருப்பாங்க அதுவும் புரட்டாசி மாசம்னா சொல்லவே வேண்டாம் தெருக்கள் எல்லாம் இன்னைக்கு துளசி மாலைகள் எங்க பார்த்தாலும் கிடைக்கும் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகும்போது போறவங்களும் அப்படி தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அது அஹ் முன்னிட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும் புரட்டாசினாலே பொதுவாகவே ஒரு தெய்வீக மாதமா வந்து எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க இல்லையா புரட்டாசி அப்படின்னா ஏன் அந்த தெய்வீக மாதமாக கொண்டாடப்படுது ஷோமா இப்போது நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் நம்ம தமிழனோட பண்பாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பண்பாடுங்க அப்படிங்கும் போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள வழிபடுறதுக்காக நமக்கு ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வரும்பொழுது இதில் பெருமாள் வழிபாடுங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக என்ன கா அதே தவிர்த்து கிரகதோஷங்கள் எப்பேற்பட்ட கிரகதோஷங்களாக இருந்தாலும் இதில் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கக்கூடியதும் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அதே போல் அந்த மனம் சம்பந்தமான விஷயங்களும் அதே மாதிரி தடைகள் தடைகள் சம்பந்தமான விஷயங்கள் தடைகள்னால் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் வந்து இந்த சில வழிபாடுகளை நம்ம நம்ம மூதாதையர் சொல் செய்கிறது தாங்க அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிட்டு வரும்பொழுது புரட்டாசி மாதத்திலிருந்து பெருமாளை வச்சு நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை வழிபட்டுட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாளோட வழிபாடு நீங்கள் வழிபட்டுண்டே வரும் பொழுது நிறைய மாற்றங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானோட இதுவும் பிரீத்தி ஆகும் அதே போல் அஸ்வி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சனீஸ்வர பகவான் வந்து அருள் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே தொழிலாக இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும் இது வந்து மிகப்பெரிய வெற்றிகள் அடைக்கும் இன்னொரு இன்னொரு அரிய தகவல் சொல்லணும்னா ஆக்சுவலாக புரட்டாசி சனிக்கிழமையில் தான் ஆக்சுவலாக சனீஸ்வர பகவானோட ஜனனம் இருந்தது அப்படிங்கும் போது அது எதுக்காக ரொம்ப இதாக பண்ணா பண்ண ஆரம்பித்ததுக்கும் இதுவும் ஒரு காரணம் சனிக்கிழமை தோறும் புரட்டாசி மாதத்தில் பண்ணும்போது சனி பிரீத்தி சனீஸ்வர பகவானோட கிரக பிரீத்தியும் தான் உண்மை அதனால இந்த வழிபாட எல்லாருமே செய்யணும் புதுசா பாக்குறவங்க முறையா நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில அதையும் எளிமையான முறையில பண்ணிக்கும்பொழுது மாபெரும் வெற்றிகள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அடையணும்னு நான் ஸ்ரீமன்னாராய் நிறைய வேண்டிக்கிறேன் நன்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு சார் அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வியை சார்கிட்ட கேட்கலாங்க ஆமா உங்களோட லைன் கொஞ்சம் கிளியரா இல்ல கொஞ்சம் கரெக்டா பேசுங்க என்ன ஹஸ்பண்ட் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு இல்லாம இருக்காரு ஓகே அவருடைய ராசி நட்சத்திரம் டேட்டா சொல்றீங்களா எண்பத்தி

அம்மா இந்த இப்ப நீங்க சொல்ற கணக்கை வச்சு பார்க்கும் பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு நிமிட நேரங்கள்ல பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலமா ரெண்டு ஆண்டு காலமாவே உங்க வீட்டுல பிரச்சனை தான் இருக்கு நீங்க தான் அந்த குடும்பத்தை தூக்கி நிலைநிறுத்துறீங்கன்றதுதான் உண்மை அப்படிங்கும்போது உங்களுடைய வழிபாடுகளும் உங்களுடைய ஆத்மார்த்தமான சில செயல்பாடுகள் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கு அதுதான் உண்மை கரெக்டா சரி இப்ப நீங்க செய்ய வேண்டியது நரசிம்ம சுவாமியோட வழிபாடு நரசிம்மருக்கு நாளை கிடையாது அப்படிங்கும் போது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறதே புரட்டாசி இதை பற்றி பண்ணுறோம் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க டெய்லி பண்ணணும் இதை விடக்கூடாது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய டெய்லி வரக்கூடிய அஞ்சரை டு ஆறு சாயரட்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பத்ரம் நம்பரம் ரித்யூம் ருத்யும் சொல்லிட்டு நரசிம்ம சுவாமியோட மந்திரம் இருக்குது அது உங்கள் நிலையில் நின்றுக்கோங்க நிலை இருக்குது நிலை இல்லை இந்த திசை அந்த திசை அதெல்லாம் நரசிம்ம சுவாமியை நினச்சி அந்த நிலைக்கிட்ட கிட்ட நின்றுட்டு நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்ங்க சரிங்களா அதை வழிபாடு வரும் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் பானகம் கரைச்சி பானகம்ன்றது வெறும் வெள்ளம் போட்டு நல்ல வெள்ளமாக வாங்கிக்கோங்க கெமிக்கல் இல்லாத வெள்ளம் போட்டு டெய்லி சாயங்காலம் நைவேத்தியம் பண்ணிகிட்டே வாங்கம்மா கண்டிப்பாக நீங்களே கால் பண்ணுவீங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளேயே கால் பண்ணுவீங்கம்மா சுவாமி வழிபடுங்க இல்லை எனக்கு அந்த மந்திரம்லாம் சொல்ல வராதுன்னா ஓம் நரசிம்ம சுவாமியே நம்ம அப்படின்னு மனசார கும்பிட்டுட்டு வாங்கம்மா பக்த பிரகலாதனுக்கு எப்படி வந்து நரசிம்ம சுவாமி உதவி செஞ்சாரோ ஒரு பக்திக்கு அதே மாதிரி பக்தியோடு அவரை வழிபடக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மறுநாள் பார்க்காமல் உடனே உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய தெய்வம் தான் நரசிம்மசுவாமி அந்த வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்து நேரத்து பேசலாம் சார் வணக்கம் நேரம்

இது கொஞ்சம் தள்ளி ரெண்டாவது திருமணி சரிங்க சரிங்க சார் இந்த இது வந்து இந்த வேலை அப்படிங்கிறது வந்து சார் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் இந்த தை மாசத்துக்குள்ள அந்த வேலை விஷயங்கள்ன்றது நடந்துரும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில தோஷங்கள் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்களா ஆமா சார் சரி நீங்கள் அந்த தோஷத்துக்கு போய் சாந்தி பண்ணக்கூடாது சாந்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பயுமே கிரக சாந்திங்கிறது வேற கிரக பிரீத்திங்கிறது வேறங்கய்யா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க கூட பார்ப்பாங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பார்ப்பாங்க கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னா சில மு ஒரு பர்சனலான சில விஷயங்களும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் சொல்லி தரேன் அந்த வழிபாடுகள் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அமையும் தொழில் அமைஞ்சதுக்கு அப்புறமா மே மாசத்துக்கு அப்புறமா திருமணத்துக்கான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கும் நண்பரே வணக்கம் சார் இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னு சொன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கோயிலுக்கு போகணும் பெருமாளை வழிபடணும் சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் இப்படி நிறைய கோட்பாடுகள் அந்த மாசத்துக்கு இருக்கு ஸோ அதுல ஸ்பெஷலா தலிகேன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன அதுக்கும் புரட்டாசிக்கும் என்ன மேம் மேம் நல்ல கேள்வி சம்பந்தம் ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த புலால் பொழுது ரத்தம் ஜாஸ்தியாகும் அதனால ஒரு சில விஷயங்கள் உண்டுங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது கோயிலுக்கு வழிபட போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செய்த தவறுகளை வந்து உணர்ந்து சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் கட்டினாங்க கோயில் அங்கே போய் வேண்டுறதுக்காக இல்லை ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து இந்த வழிபாடுகள் தலிகை பற்றி கேட்டாங்க தலிகை வழிபாடுங்கிறது வந்து ஒரு பெரிய வழிபாடு நல்லா பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியும் இந்த தளிகை வழிபாடு வீட்டில் இருந்தே செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து தாயாரோடு சேர்ந்து உங்கள் வீட்டுக்கே வந்து அருள் பாலிப்பாருங்கிறது உண்மை இது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில நீங்கள் செய்ய வேண்டியது மத்தியான நேரத்தில் ஒன்று ரெண்டு பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருளுங்கிறது மூணு நுனியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா கழுவிக்கோங்க அதே மாதிரி அஞ்சு வகையான சாதம் சித்ரா அண்ணம்னு சொல்லக்கூடிய அஞ்சு வகையான சாதம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தயிர் சாதம் வச்சுக்கோங்க அதே மாதிரி லெமன் ரைஸ் வச்சுக்கோங்க புளியோ புளியோதரை வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப் அதாவது பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம் அது தவிர்த்து வந்து தேங்காய் சாதம் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதில் நீங்கள் அடுக்கி வச்சுருங்க குறிப்பாக பானகம் நரசிம்ம சுவாமிக்கு மறுநாள் கிடையாது ஸோ சுவாமியோட வழிபாடும் இதில் ரொம்ப முக்கியம் அதனால பானகம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்ங்க அப்போ அந்த பானகத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது இதை தவிர்த்து வடை வடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த வடை உளுந்த வடையில் உ இது உப்பு மட்டும் போடணும் இதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க நீங்கள் இந்த பெருமாள் கோயில் வடையெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது உப்பு தாராளமாக போட்டுக்கலாம் அதில் வந்து மிளகு போட்டுக்கலாம் மிளகும் ஜீரகமும் போட்டுட்டு இந்த மாதிரி வடையை சுத்தபத்தமாக செஞ்சிக்க வேண்டியது செஞ்சுட்டு நீங்கள் அந்த தலவாழையில் போட்டுட்டு இலையாக இருக்கணும் இதை போட்டுட்டு இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன முடியுமோ புஷ்பங்கள் எடுத்துக்கலாம் குறிப்பாக துளசி இருக்கணும் துளசி தீர்த்தம் இருக்கணும் அந்த துளசி தீர்த்தம் பொழுது வெறும்னா தண்ணியாக எடுத்து வைக்கக்கூடாது இதில் எல்லாமே பயபக்தியோட ஒரு நம்பிக்கையோட இதை நீங்கள் செய்கிற பூஜை அப்படிங்கும்போது அந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அந்த துளசி தண்ணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அதில் வந்து எல்லா விதமான கங்கை யமுனை கோதாவரி இந்த அத்தனை காவேரி எத்தனை அத்தனை சிந்து எல்லா நதியும் வந்து இங்கே இருக்குது ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் இது சமஸ்கிருதத்தில் வடமொழியில் நிறைய மந்திரங்கள் உண்டு அதெல்லாம் விட்டு சுவாமிக்கு மொழி கிடையாதுங்க சோ அதனால நீங்க இந்த மாதிரி மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிட்டு அதை நீரா ஆக்கிரணும் இதுல வந்து அந்த சங்கல்பம் பண்ணிட்டு அந்த இது பண்ணணும் வாய்க்கட்டி பூஜை பண்ணனும் வாய்க்கட்டி பூஜைனா எச் எல்லாம் படக்கூடாது சுவாமி இதுக்கு அதனால வாய்க்கட்டி பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா புலியோதரை செய்யறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை பெருமாள் எப்படி தலை இருக்கும்ல அதுக்கு கிரீடமா வந்து புளியோதரை வைத்தும் அதே மாதிரி முகத்துக்கு பொன்னிற தான் பெருமாள் அப்போ அந்த பொன்னிறமாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வச்சுக்கலாம் அதே மாதிரி அவர் காதே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பெருமாளுக்கு அந்த காதுக்கு வந்து இதெல்லாம் அலங்காரப்படுத்துறது ஹீஸ் அவருக்கு வந்து அலங்கார பிரியர் யார் பெருமாள் இவர் சிவன் வந்து அபிஷேக பிரியர் இவர் வந்து அலங்கார பிரியர் அப்படிங்கும்போது காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த வடைகள் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அடுக்கி வச்சுக்கலாம் பானகத்தை தனியாக வச்சுக்கலாம் அதே மாதிரி இது சங்கு சக்கரத்துக்கு வரும் பொழுது சங்குக்கு வந்து நீங்கள் தயிர் சாதமாக வச்சுக்கலாம் சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதில் வந்து நம்ம இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கற்பூரம் ரொம்ப முக்கியம் திருப்பதி பெருமாளுக்கு அதனால அந்த இதை தனியாக அந்த இடத்துல பெருமாளுக்கு வச்சுக்கலாம் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் துளசியை எடுத்துட்டு மனசார கும்பிட்டுட்டு அதாவது கோவிந்த கோவிந்த கோவிந்தா இந்த நாமம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தானா இதை சும்மா கிண்டலுக்காக சில பேர் சொல்லுவாங்க பணம் கொடுத்தியே வந்துச்சேன்னா கோவிந்த கோவிந்தாம்பாங்க அப்படி இல்லை ஆக்சுவலாக கோவிந்த கோவிந்தானா நீங்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் திருப்பியும் வராதுன்றது தான் நம்ம தமிழனோட வழிபாடுங்க அதனால வந்து இது வேறு வேறு விஷயத்துக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க அப்படி இல்லை அந்த கோவிந்தா கோவிந்தான்னு நீங்கள் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட துன்பம் பறந்து பறந்து போயிடும் இப்போ கஷ்டமாக இருக்கா தொழில் ரீதியான முடக்கமாக இருக்கா செஞ்சு பாருங்கள் வீட்டில் மன உளைச்சலாக இருக்கா இந்த பூஜையை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணும்போது நைவேத்தியம்னா படையில காட்டும் பொழுது மனசார வேண்டுங்க என்னென்னு வேண்டணும்னா பெருமாளே திருப்பதி பெருமாளே இல்லை உங்களுக்கு நாராயணசுவாமினா நாராயணசுவாமியே நாராயணசாமியோட அவதாரம் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி அதனால நாராயணாயே நம்ம அப்படின்னு சொல்லலாம் கோவிந்த கோவிந்த கோவிந்தாங்கிறத விட்டுறக்கூடாது இதோட சேர்த்து ஒரு சோம் சொம்பு எடுத்துக்கோங்க சொம்புங்கிறது வெள்ள நார்மலா இருக்கலாம் அதில் அலங்காரம் பண்ணி நாமம் போட்டு இதில் வந்து அந்த காலங்களில் உண்டுங்க நம்ம தமிழனோட பண்பாட்டில் சனிக்கிழமை மஞ்சள் கலரில் போட்டுட்டு துணிகள் போட்டுட்டு ஒவ்வொரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போவாங்க அங்கே போகும்போது கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லுவாங்க கோவிந்த ரக்ஷ கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க அரிசியும் போடுவாங்க அதில் உள்ள காசும் போடுவாங்க இது வந்து அவங்க பிக்ஷை எடுக்கிறது கிடையாது இந்த காசை எடுத்து திருப்பதி பெருமாளோட உண்டியல்ல போய் போடுறது உண்டு அதே மாதிரி இந்த தலிகை போடும்போது அதுக்குள்ளே அரிசி இதை வச்சுப்பாங்க இந்த தலிகை போட்ட நெய்வேத்தியத்தை சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் வந்து அதை அன்னதானமாக கொடுத்துடணும் இதை எடுத்து சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது அதாவது நீங்கள் அன்னதானமாக கொடுத்துட்டே நீங்கள் வரும்பொழுது எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் இதை சனிக்கிழமை செஞ்சு பாருங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்பொழுது சனிக்கிழமை செய்யுங்க மத்தியான நேரத்தில் தாராளமாக செய்யுங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் முடிஞ்சால் டைம் இருக்கிறவங்க இன்றைக்கே கூட இதை செய்யுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் இரு ஏற்படும் இதை தவிர்த்து இன்னொரு சூட்சமும் சொல்லி கொடுத்துறேன் சில பேர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமையில் வரும்பொழுது ஈவினிங் டையத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பால் பாயாசம் வச்சுக்கோங்க பால் பாயசம் வைத்து ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இவர் யார் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி அப்படின்னா அஸ்வத்த நாராயண சுவாமியை யார் ஒருத்தர் வழிபடுறாரோ அவருக்கு தோல்வியே கிடையாது எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அவங்க மீண்டெழுவாங்க இது யார் வழிபட்டா ஸ்ரீ மூர்த்தி ராமர் இருக்கார் இல்லையா ராமர் வந்து வனவாசம் முடிச்சு வரும்பொழுது இவரை வழிபட்ட சிவன் சொல்லி வழிபட்டு தான் அவர் திருப்பியும் வந்து அந்த பட்டாபிஷேகத்துக்கு தான் நம்ம இந்து தர்மத்துல சொல்லப்பட்ட நியதி இந்த கோயில் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருக்குது சவுத் இந்தியாலையும் ஒரு இடத்துல இருக்குங்க திருநெல்வேலி பக்கத்துல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து சிவகாசி பக்கத்துல ஒரு இடத்துல அந்த திருக்கோயில் இருக்குங்க அப்படிங்கும்போது இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியை திங்கக்கிழமை தோறும் வளர்ந்து வணங்கிட்டு வரும் பொழுது அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அரச மரத்தடியில் இருக்கும் நாராயணர் நர்த்தம் இந்த நாராயணரை நீங்கள் வழிபடும் போது எப்படி அரசமரம் விரிந்து வருமோ அதே மாதிரி சர்வமங்கள காரகம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான மங்களங்கள் ஏற்படும் வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் பறந்தோடும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வழிபாடுகள் செய்யும்போது நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க ஜோதிடம் என்பதை அனுமானிக்கப்படுகிறது பட் அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி யார் கொடுக்குறாங்கன்னா பரம்பொருள் தான் கொடுக்குறாரு அதனால் நம்ம தமிழர்களோட வழிபாடுகள் இந்த மாதிரி பண்டைய காலங்களில் வழிபட்ட முறைகளை வந்து நீங்கள் செய்யுங்க ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுங்க நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம பண்பாட்டையும் கற்றுக் கொடுங்க வீட்டில் எல்லாம் குடும்பத்தோடு இந்த வழிபாடுகள் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து பொழுது நாலு சனிக்கிழமை செய்கிறது மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இல்லை ஒரு வேலை என்னால் சில காரணங்கள்னால லேடிஸால் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த சனிக்கிழமை செய்யுங்க திங்கட்கிழமையிலேருந்து வரக்கூடிய திங்கக்கிழமையிலேருந்து இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு பண்ணலாம் இந்த திருவுருவ படத்தை வந்து நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் இதை தான் நீங்கள் ஃப்ரீயாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடுகளும் எனக்கு அந்த திருவுருவ படமும் வேணும்னு கேட்டிங்கன்னா நானே அனுப்புகிறேன் அதோடய வழிபாடுகள் என்ன பண்ணணுன்னு வாய்ஸ் நோட்டும் அனுப்புகிறேன் இதை பண்ணிவிட்டு வாழ்க்கையில் செல்வ செழிப்போட சுபிட்சமாக அடுத்த வருஷம் நீங்கள் புரட்டாசி மாதம் வரும்பொழுது செல்வ செழிப்பாக வாழணும்னு சொல்லிவிட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியவும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் வேண்டிக்கிறேன் எஸ் மேம்

மேம் டேட் சொல்ல முடியுமா ப்ளீஸ் அவரோட டேட் ஆப் சொல்லுங்கமா டேட் ஆப் ஆமா மாமா கொஞ்சம் டிவி வால்யூமை கம்மி ப்ளீஸ் ஓகே சரி நம்ம பேசிக்கணும் ஓகே மாம் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே புரட்டாசி மாத வழிபாடுகள் இதை தான் இருக்கோம் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த லாக்டவுனில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஃப்ரீ இருக்கு மேம் நீங்கள் இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துடுங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அவரோட சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு முதல் நாளே நீங்கள் வந்துருங்க இந்த கடல் ஸ்நானம்ங்கிறது பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபாடுகள் செஞ்சிட்டு வாங்கம்மா இந்த இந்த தொழில்ன்றது வந்து அதாவது வேலைங்கிறது வந்து கொஞ்சம் தடைகள்ங்கிறது இப்போ இல்லைம்மா கொஞ்ச நாளாகவே இந்த தடைகள் வந்து பண ரீதியான அழுத்தங்கள் இருக்கும் மன ரீதியான அழுத்தங்களும் இருக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது நீங்க சுவாதி நட்சத்திரம்னு சொல்லும்போது நரசிம்ம சுவாமியோட வழிபாடும் அதே போல் நான் சொல்லியிருந்தேன் இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு நான் சொல்லியிருந்தேன் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து வாங்க அதே போல் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை வந்து உங்க அருகாமையில் இருக்கிற இல்லை நீங்க நம்பக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கம்மா அதுக்குள்ள வழிபாடுகளையும் சேர்த்து செய்யுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் அடையும் இந்த வழிபாடுகளை பண்ணுங்க நல்ல தடை நிவர்த்தியாக இருக்கும்மா நன்றி நம்ம கூட பேசுற நேரம் இருக்காங்க வணக்கம் நேரம்ல நேரம் வணக்கம் வணக்கம்மா யாரெங்கு பேசுறீங்க

எப்போ மேரேஜ் அப்படிங்கிறதுக்காக சரி மேம் மேம் இப்போ நீங்க கேட்டுருக்க லக்னம் உங்களுக்கு தெரியுமா லக்னம் ஓகே மேம் மேம் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ஜனனகால ஜாதகத்தை பக்கத்துல உள்ள ஜோதிடர்கிட்ட போய் பாருங்க எனக்கு நான் தாந்திரிக ரீதியான சில கணக்குகள் நம்ம பார்க்கும்பொழுது இது நான் பொது மேடையா இருக்கிறதுனால சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கமா ஸோ நீங்க அவங்களோட விஷயங்கள் அவங்க பர்சனலாக ஏதாவது தாட்ஸ்ல இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கம்மா செக் பண்ணிவிட்டு அவங்களோட விருப்பத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க கொஞ்சம் ஜனனகால ஜாதக வழி பண்ணுங்கள் அதே மாதிரி ராகு கேத்துக்கள் சம்பந்தமாக ஜாதகத்தில் சில விஷயங்கள் உண்டு இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து திருநாகேஸ்வரம்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு கால இடத்துல பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்கம்மா அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது வேறு எந்த பரிகாரம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் பண்ணிவிட்டு நாகநாத சுவாமிகோட பிரசாதத்தை எடுத்துகிட்டு வாங்க உங்களோட திருநீரோடு கலந்துட்டு வாங்கம்மா அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒவ்வொரு ராகுகால நேரங்கள்லையும் வந்து அவர் அன்னதானம் செஞ்சுட்டு வாங்கம்மா நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அந்த பொண்ணோட விருப்பத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு பாருங்கம்மா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நன்றி ரொம்ப நன்றி மேம் சார் இப்போ வந்து உங்களை எங்கே பார்க்கலாம் எப்படி போயிட்டு இருக்கு எப்படி விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஷியோர் மேம் இது வந்து நம்ம சென்னையில் வந்து ஃப்ரைடே சாட் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் பார்க்குறோம் அதே போல் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் பார்க்குறோம் திருச்சி ஆஃபீஸ் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால டெலிஃபோனிக் கன்சல்டேஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம் டெலிஃபோனிக் கன்சல்டேஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது வேணும் அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படம் வேணும்னா அது நம்ம கையிலேயே வரைஞ்சதுங்க அது அவ்வளோ சீக்கிரம் அந்த படம் கிடைக்காது ஒருவேளை அந்த படம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் டெலிஃபோனிக் கன்சல்டேஷன் ஃபோனில் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்து நான் பெய்டு கன்சல்டேஷன் தான் பண்ணுறேன் நான் இலவசமாக பண்ணுறது இல்லை ஸோ ஒருவேளை இந்த மாதிரி வழிபாடுகள் சம்மந்தமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா நான் உடனே நான் உங்களுக்கு இமீடியட்டாக அனுப்புகிறேன் அதோட வழிபாடுகளும் பண்ணுறேன் நல்லா கிராண்டாக அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அந்த வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மகாலியமாவாசையை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் யார் யாரெல்லாம் பண்ணீங்களோ பயப்பட வேணாம் நேற்றுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ண அனுப்ச்சிட்டிங்க ஃபிஃப்டீன் டு ஃபிஃப்டி டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் உங்கள் வீடு தேடி அந்த கொரியர் நான் சொன்ன மாதிரி போஸ்டலில் உங்கள் வீடு தேடி வந்துடும் அந்த வழிபாடுகளையும் சொல்லித்தரேன் நன்றி ரொம்ப நன்றி சார் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் இருந்தாலும் குறைஞ்ச காலகட்டத்தில் அவ்வளவுதான் கேட்க முடியும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா